கிறிஸ்துவின் பிரியமான விசுவாச பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, தேவ ஜனங்களே, உடன் ஊழியர்களே, உங்கள் யாவருக்கும் காலை மன்னா ஊழித்து சார்பாக வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர் தந்த இயேசுவின் வல்லமை இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கத்தர் அநேக அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் பெரிதான கதை செய்ய போகிறார். பெரிய ஆசிரியர்கள் நாம் ஆசிரியப்பட போகிறோம். அநேக கிறிஸ்துவ அன்புகள் கத்தை கொண்டு வரப்போகிறார். அவரை தொடர்ந்து ஜெபிப்போம். பெரிய காரணம் கத்தை செய்வாராக. இந்த நாளிலும், இந்த 9வது மாதம் 3வது நாளிலும், 161வது காலை மன்னாவோடு உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் அதுக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:32 எப்படி சொல்லியிருக்கிறது, இப்பொழுது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்குள் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிற பிரியமானவர்களே, எதுக்கு ஒப்புக் கொடுக்கிறாரா? நீங்கள் பக்தி விருத்தி அடைவதற்காக, பரிசுத்தமான சுதந்திரத்தில் பங்கடைவதற்காக ஆண்டவராகிய தேவனுக்கும் வசனத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லப்படுறது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்தமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிந்து வாழும்போது தான் நிச்சயம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படியது வேத வசனத்தில் வாழ்வதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிவது. இப்போ வேத வசனத்தில் வாழும்போது நாம் பக்தி விருத்தி அடைகிறோம். அந்த பக்தி விருத்தி அடையும் போது சங்கீதம் 4 நினைக்கிறேன், பக்தி உள்ளவனே கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்ள சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பக்தி விருத்தி அடையும் போது பிரத்யேகமாக உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பயன்படுத்துவதற்கு பிரியமுள்ளவராக இருக்கிறார், சித்தமுள்ளவராக இருக்கிறார், உங்களை பயன்படுத்தும்படி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தவான் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்? அது கோடான கோடி ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், எக்கச்சக்கமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் நினைப்பது எண்ணுவதற்கு மேலான கதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு சில ஆசீர்வாதம் மாத்திரம் இன்றைக்கு நான் தியானித்து உங்களை நினைவுபடுத்தும்படியாக கர்த்தர் ஆவியார் விரும்பி இருக்கிறார். நீங்கள் ஜபத்தோடு கேளுங்கள், வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அப்போ 1 சாமுவேல் 2:9 சொல்கிறது, பரிசுத்தமான பாதங்களை காப்பார், பரிசுத்தமான பாதங்களை காப்பார். அப்படின்னா வாழ்க்கை இடறியே போக மாட்டாங்க, தவறான வழிக்கு அங்கே எங்கேயும் போக மாட்டாங்க, ஆபத்தான வழிக்கு போக மாட்டாங்க, அநியாய வழிக்கு போக மாட்டாங்க, வேற எந்த தீமையான வழிக்கு போகாதபடி பரிசுத்தமான பாதங்களை கர்த்தர் பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தரணும்னு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பாதங்கள் காக்கப்படும். அருமையான வாலிய பிள்ளைகளே, உங்களுடைய பாதங்களை கர்த்தர் பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறார். எப்போ நீங்கள் தேவனை கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தோடு வாழ்கிறீர்களோ அப்படிப்பட்ட நேரங்களில் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனையோ நீ வாலிய பிள்ளைகள் எங்கேயோ தவறான இடங்களில் போய் பாதிக்கப்பட்டதை பார்க்கிறோம், இன்னும் இப்போ நான் கெட்டு போனதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாதபடி உங்களை காக்கும்படியாக ஆண்டவர் பாதங்களை காப்பேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 Samuel 6:41 சொல்லுது, அவர்கள் பரிசுத்தவர்கள் நன்மையால் மகிழ்ந்து இருப்பார்கள். அநேக நன்மைகளை கர்த்தர் செய்வாராம், அந்த நன்மைகளை அனுபவித்து மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். இந்த உலகத்தில் மகிழ்ச்சி தான் ரொம்ப இல்லைங்க, எல்லாம் துக்கத்துலையும் துயரத்துலையும் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த மாதம் முழுவதும் இந்த கொரோனா வியாதியில் நிறைய பாதிக்கப்பட்டு வேறு வாய்ப்பு இல்லை, சொந்த பந்தல் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு போக முடியலை, வேலைக்கு போக முடியலை என்று எல்லாம் வருத்தப்பட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலை கர்த்தர் சற்று மாற்றி இருக்கிறார், இன்னும் பூரணமாய் மாற்ற வல்லமாக இருக்கிறார், அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். நன்மையை பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கர்த்தரை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, 3வது பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 37:28 பரிசுத்தவனை கைவிடுவதில்லை, ஒருபோது ஆண்டவனை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் கூடவே இருந்து அந்த 23வது சங்கீதம் சொல்லி பார்த்தீங்களா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரே என்னோடு கூட இருக்கிறீர் சொல்லி கைவிடா தெய்வம் உங்களோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த தானியலை சிங்கக்கு விழுந்து பாதுகாத்த தெய்வம், கைவிடாத தெய்வம் சாத்திரம் மேச ஆபேதனாக அக்னியில் கைவிடாத தெய்வம், யோசேப்பை சிறைச்சாலை கைவிடாத ஆண்டவர் உங்களை எந்த சூழ்நிலை கைவிடாதபடி பாதுகாப்பு என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரியமானவர் கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 85:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, சமாதானத்தை கூறுவார், சமாதானம் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா, தனி மனிதன் உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லை, ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கிராமத்தில் பட்டணத்தில் தேசத்தில் உலகம் சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒன்று சமாதானத்தை கட்டணம் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து கூட உயிர் தெழுந்த பிறகு சீசர் எல்லாம் கலங்கி போய் உட்கார்ந்துருப்பாங்க,
அவங்களுக்கு நடுவில் போய் நின்றுட்டு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்வார் பார்த்தீங்களா. அதே சமாதான கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையை சமாளித்து கொடுப்பேன் இருக்கிறார். யாருடைய ஆசீர்வாதம் இது? பரிசுத்தவனுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு கதை தருவேன்னு சொல்லியிருக்கா, தந்து கொண்டு இருக்கிறார், இன்னமும் தருவார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோமர் 8:27 பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு ஆவியான ஜெபிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆவியானவர் வாக்கு கடந்த பெருமிச்சோடு உங்களுக்காக எனக்காக ஜெபிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு எனக்கு சொல்றதை விட பரிசுத்தவான்களுக்கு ஜெபிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஜெபம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேத வசனத்தில் தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்வேன்னு சொன்னால் ஆவியானவர் உங்களுக்கு ஜெபித்து கொண்டே இருப்பார். எவ்வளோ ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா, எத்தனை ஊழியக்காரங்களை ஜெபிப்பதற்கு பணம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஐயா அவ்வளோ காணிக்க தர்றோம், எங்கள் ஜோமனுங்கன்றாங்க. சில ஊழியக்காரர் சொல்கிறாங்க, நீ காணிக்க அனுப்புங்க, ஜோமன் சொல்கிறாங்க, நல்லது நல்லா இருக்கட்டும். ஆனால் எந்த ஒரு பிரதிபலம் இல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஜெபிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். நல்ல கையத்தை எப்படி சந்தோஷமாக ஆண்டுக்கு ஒரு மகிமை செய்யறது அலையே சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 97:10 பரிசுத்தோட ஆத்மாவை காப்பேன்னு சொல்லியிருக்கிறான். இதாங்க பெரிய காரியம். உலகத்தில் எந்த ஆசீர்வாதம் இருந்து நமக்கு இருந்தோ இல்லையோ பிரச்சனை இல்லை, நம்ம ஆத்மா காக்கப்படுமா ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். பரிசுத்தோட ஆசீர்வாதத்தில் அதுவும் ஒன்று, ஆத்மாவை கெட்டு போகாதபடி, ஆத்மா நரகத்து போகாதபடி, ஆத்மா அழிந்து போகாதபடி, ஆத்மாவை பிசாசு கை வைக்காதபடி, உலக காரியத்தினால் ஆத்மாவில் பாரப்பட்டு நான் நொந்து போய் விடாதபடி நம்ம ஆத்மாவை காப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதான் வேதம் சொல்லியிருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக சொன்னாரே, உன் ஆத்மாவை பாதுகாத்து ஆத்மாவை ஆசீர்வித்து உங்களை என்னை ஆசீர்வதிக்க தெய்வமாக இருக்கிறார் பிரியமானவனே. ஆகவே நாம் வேதத்தின்படி வந்து செய்ய வேண்டும், வாழ வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆத்மாவை பிசாசு தொடாதபடி துன்மார்க்கர் கைக்கு தப்புவர் இருக்கிறார். துன்மார்க்கன் பாவிகள், வஞ்சகர்கள், துரோகிகள், நம்பிக்கை துரோகி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கையில் இருந்து உன் ஆத்மாவை காப்பாற்றும் சொல்லியிருக்கிறார். உங்களோட பழகிறவங்க அநேக வஞ்சகனாக இருக்கலாம், உங்கள்கிட்ட உங்களை நெருங்கி பழகிறவங்க அநேக துரோகியாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியாது, நம்ம நண்பன் நினச்சிட்டு இருப்போம், என் ஃப்ரெண்டு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் துரோகம் செய்யும்படியாக சமயம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் கையிலேருந்து உன் ஆத்மாவை காப்பதற்கு ஆண்டர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே நான் கர்த்தர் பிரியமான வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 27:52 பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுவார்கள். அல்லேலூயா. பரிசுத்தவன் மரித்தாலும் இயேசு கிறிஸ்து அத்தியாயத்தில் வரும்போது உயிர்த்தெழுவார்கள். இந்த நிச்சயம் இருக்கிறது. அந்த நிச்சயத்துக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெறும்படியாக தான் ஆத்மாவை பாதுகாக்கிறார் பிரியமானவர்களே. எவ்வளோ நல்ல ஆண்டு பார்த்தீங்களா, பரிசுத்தவன்கள் மரித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டால் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அது எப்படி எழுந்திருப்பாங்க? குறைதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, விதைக்கப்பட்ட விதையானது அழிஞ்சு போயிடும். ஒரு காலம் வரும்போது அது மிகுந்த அதே விதை மீண்டும் அது பலன் கொடுக்கறது போல பரிசுத்தவன் மரித்தாலும் மீண்டும் நினைச்சவங்க உயிரோடு எழும்பாக எழுந்திருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. இயேசு எழுந்திருக்கிறார், அவர் பரிசுத்தவன் எழுப்பின் வாக்கு பண்ணியிருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த உலகத்தில் நம்ம மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா குலசேயர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவார்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவன் சொன்னால் நான் பரலோகம் தான், அது ஒளி எப்போதும் அங்கே வெளிச்சம் இருக்கும், இருட்டே கிடையாது. அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் அந்த சுதந்திரத்தில் நீங்கள் பங்கடைவீங்க. அப்போ பரிசுத்தவான்கள் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு கத்துற உங்களே சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ நல்ல ஆண்டு பார்த்தீங்களா, எவ்வளோ மேன்மையான ஆண்டு பார்த்தீங்களா, பரிசுத்தவங்களை எவ்வளோ நேசிக்கிறார் பார்த்தீங்களா பிரியமானவர்களே. ஆகவே உங்கள் பரிசுத்தத்தை நினைச்சக்கூடாது, கெடுத்து விடக்கூடாது. வேத வசனத்தை நீங்கள் வாழணும், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். அப்போ தான் இந்த பரிசுத்தவனுடைய அத்தனை ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். கத்திர ஆயத்தப்பட்டு வைத்திருக்கிறார், கொடுப்பதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார், பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டிய பிரியமானவர்களே. கத்திர ஸ்தோத்திரம். கத்த நல்லவர். அது அதே போல் இப்போ பவுல் வந்து எபேஸ் சபைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளை எபேஸ் சபையில் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அவங்க பரிசுத்தவனுடைய சுதந்திரத்தில் என்ன செய்யணும், பங்கு பெற வேண்டும், பரிசுத்தவனுடைய அத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கும் அடிமையாக இருக்க நான் கூட சத்தை கேட்கிற உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, சத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பரிசுத்தவனுடைய அத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷம் சமாதானம் வாழ்க்கை வாழ வேண்டும், தேவ கருத்தில் பயன்பட வேண்டும், நித்திய ஜீவனுக்கு இவ்வளவு ஆயத்தமாய் காணப்பட வேண்டும் என்று உங்களால் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற பிரியமானவர்களே. அநேக பரிசுத்தம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சபை போத ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. அதே போல நீங்களும் எனக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எனக்காக மாத்தமல்ல, உலகம் எங்கு இருக்கிற பரிசுத்தமாக நீங்க ஜெபிக்க வேண்டும். அதோ நிறுத்திவிடக்கூடாது, இன்னும் இந்த பரிசுத்தத்தில் கடந்து வராத மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். நான் உங்களுக்கு நீங்க எனக்கு மட்டும் ஜெபம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இன்னும் அழிந்து போற ஆத்மாக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க. இந்த கர்த்தரோட ஆசீர்வாதத்தை ஆசீர்வாத தூரமாக இருக்கிற ஜனங்கள், ரட்சிப்பு தூரமாக இருக்கிற ஜனங்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாத மக்கள் கூட்டம் எவ்வளோ இருந்து கொண்டிருக்கிறது.
அவர்களுக்காகவும் திறப்பிலே நீ ஜெபிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீ ஜெபிக்கிற மக்கள் தான், ஆனால் இன்னும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி தான் அந்த வார்த்தை அவள் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையில் இன்னும் உங்கள் ஜபத்தை நேரத்தை என்ன செய்யணும், கூட்டிக்கிடணும். நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து, நான் எப்பவும் சொல்லுவேன், ஜபக்குறிப்பு கொடுப்பது பரிசுத்த ஆவியானவரை காணப்பட வேண்டும். தேவசனம் அமர்ந்திருந்தால் தேவ சித்தப்படி நம்ம ஜெபிக்கும் போது ஜபம் கேட்கப்படும். அப்போ தேவ சித்தத்தை பரிசுத்தவன் அறிந்திருக்கிறான். இப்போ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் பரிசுத்தாவை நமக்குள் இருந்து ஜெபிக்கும்படியாக நம்ம தூண்டுவான். அவன் நமக்குள் ஜெபிக்கிற பரிசுத்தாவியானவர். ஆகவே ஆவியிலிருந்து ஜெபிக்கிற மக்களாக, பரிசுத்தோடு ஜெபிக்கிற மக்களாக காணப்படும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நீங்கள் இந்த பரிசுத்தோட ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு அநேக பரிசுத்தவங்கள் பெற்றுக்கொள்வார்கள். இன்னும் உங்கள் ஜெபத்தை கேட்டு உலகத்தில் உள்ள இந்திய தேசத்தில் அநேக மக்கள் இந்த பரிசுத்தவனுடைய சகல பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் வானத்துக்குரிய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வார் என்று சொல்லி நாம் நிச்சயத்திற்கு பிரியமானவளே. ஆகவே சத்த கேட்ட அருமையான பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தமாக வாழும்படியாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். வேத வசனத்தை வாழுங்கள். ஒருபோது வேத வசனத்தை விட்டு வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அப்போதான் உங்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்படும். அப்போதான் நீங்கள் ஆசீர்வதிப்படுவீங்க. அப்போதான் நீங்கள் கத்திரி கத்திரி பயன்பட முடியும். அப்போதான் நீங்கள் கத்திரி வரிக்கிற ஆயத்தமாக காணப்பட முடியும். அது மாத்திரமல்ல, நீங்கள் அநேகர் ஆயத்தப்படுத்த முடியும் பிரியமானவளே. ஆகவே சத்த கேட்ட அருமையான பிள்ளைகளே, இந்த வேத வசனங்களை அர்ப்பணிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் ஒரு குறைவில்லா அப்படி ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், மேன்மைப்படுத்துவார், வரிக்கு ஆயத்தப்படுத்துவார். இப்போ நான் ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமை ஆண்டவரே, பக்தி விருத்தி அடைவதற்கும் பரிசுத்தவாடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே அன்றைக்கு பவுல் ஜெபித்தது போல இந்த வேத வசனம் நான் ஒப்புக் கொடுக்குறேன். தேவனுக்கு ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. தேவ கரத்தில் அடங்கியிருந்து வேத வாசனம் நிலைத்திருந்து சகல ஆசீர்வதியை பெற்றுக்கொண்ட மக்களாய் காணப்பட ஆண்டவரே கிருபை தாரும். இவர்கள் மாத்திரமல்ல, இவள் ஜெபத்தின் பற்றி அநேக பரிசுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அநேக ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அநேக ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னும் ஆண்டவரே தேசத்தில் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்களும் இந்த ஆசீர்வதியை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தும் நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஜெபாவினாய்ப்பிலே நிரப்பும் ஆண்டவரே. ஜெபித்து தேசத்தை வரைக்கும் ஆயத்தப்படுத்த ஒரு ஆத்ம பாரமுள்ள மக்களாய் காணப்பட கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை பயன்படுத்துவார், உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஸ்தோத்திரம். மீண்டும் நாளை காலை மனோடு சந்திப்போம். அது வரைக்கும் தேவ கிருபை நம்மளை தாங்குவதாக. மரணாதா, இயேசு வருகிறார், ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா.